ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்றைக்கி செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாவு உருண்டை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இங்கே பாசி பயத்த உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். செட்டிநாடை பொறுத்த வரைக்கும் பலகாரங்கள் ரொம்பவே விசேஷம். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இங்கே வந்து அதிரசம், முறுக்கு, தட்டை, சீப்பு சீடை, மனோகலம், இந்த மாவு உருண்டை, இது எல்லாமே இங்கே கல்யாணத்துக்கும் சரி, சீர்வரிசையில் வைக்கிறதுலேயும் சரி, மற்ற மாதிரி எல்லா விஷயங்கள்லேயுமே இங்கே வந்து ரொம்பவே விசேஷம் இந்த பலகாரங்கள். நம்ம இப்போது பாசி பயத்த உருண்டை ரெடி பண்ணியிருக்கோம். எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு நம்ம இப்போ போய் பார்க்கலாம். வாங்க, செட்டிநாட்டு ஸ்பெஷல் மாவு உருண்டை செய்கிறதுக்காக நான் இப்போது அரை கிலோ அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், அரை கிலோ அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பை நம்ம இப்போ வறுத்து எடுத்துடலாம். அதாவது ரொம்ப செவக்க விடாமல் ஓரளவு கொஞ்சம் வெள்ளையாகவே இருக்கணும், ஆனால் நல்லா வாசம் வரளவு நம்ம வறுக்கணும். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். சக்கரையே நம்ம மிக்சியிலே வீட்டிலேயே அரைச்சிடலாம். இதை மட்டும் நம்ம மில்லில் அரைச்சிட்டு வந்துடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு நம்ம வந்து பாசிப்பருப்பை சேர்த்துக்க போகிறோம். எந்த அளவில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறது கரெக்டாக இருக்கும். எந்த அளவு பருப்பு எடுக்கிறீங்களோ அந்த அளவு சக்கரை சேர்த்துக்கணும். அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துருங்க. நல்லா ஒரு வாசம் வரும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அரைக்க கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், பருப்பு வந்து கலர் மாறலை, ஆனால் நல்லா வறுத்தாச்சு, நல்லா வாசம் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். மிக்சியில் வீட்டிலையே சக்கரையை நல்லா பொடி பண்ணிக்கோங்க. சக்கரை பொடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 ஏலக்காய் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம போய் மில்லில் நல்லா வந்து மாவை நைஸாக அரைச்சிட்டு சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். மாவை சளிச்சுக்கோங்க. சர்க்கரையில் 7 ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். முதல்ல 7 ஏலக்காயும் அந்த சர்க்கரையும் சேர்த்து மாவோட ஒன்றா கலரி விட்டுருங்க. ஒரு இடத்துல சர்க்கரை அதிகமாக இருக்கும், ஒரு இடத்துல சர்க்கரை கம்மியாக இருக்கும். அதனால் மாவோட சேர்த்து நல்லாவே வந்து சர்க்கரையை பிசைஞ்சு எடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து ரொம்பவும் சூடு பண்ண வேண்டாம், ஆவி பறக்கிற அளவு சூடு பண்ண வேண்டாம், ஓரளவு சூடு பண்ணிக்கோங்க. சக்கரை வந்து நம்ம அரைச்சோடனே பார்த்தீங்கன்னா கட்டிப்பட்டுரும், சின்ன சின்ன கட்டி மாதிரி இருக்கும். அந்த கட்டி பூராமே மாவோடு சேர்ந்து உடச்சி விட்டுறணும். அப்போ தான் நம்ம மாவு உருட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி நமக்கு கிடைக்கும். அதனால் நல்லா கை போட்டு கலரி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா நெய்யை சூடு பண்ணுங்கள். நெய் வந்து ஆவி பறக்கிற அளவு இல்லாமல் ஓரளவு பண்ணிக்கோங்க. நான் இப்போது 1/2 கிலோ பாசிப்பருப்புக்கு 200 கிராம் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். நெய் முதல்ல நம்ம சூடு பண்ணிட்டு ஊற்றி பார்ப்போம். பத்தாத பட்சத்துக்கு மே கொண்டு வேணால் நம்ம ஊற்றிக்கலாம். நெய் வந்து அளவு கிடையாது, நம்மளோட எவ்வளவு தேவையோ அதை அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போ 200 கிராம் அளவுக்கு நெய்யை வந்து நான் வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் விட்டுருக்கேன். முதல்ல கரண்டி போட்டு லேசாக கலரிக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு கை போட்டு நம்ம பிசைஞ்சுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம கை போடுறோம் அப்படின்னா ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் லேசாக கலரி விட்டுட்டு அதுக்கப்புறமா பிடிக்க வருதாங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு சிலர் நெய் அதிகமாகவும் சேர்த்துக்குவாங்க, ஒரு சிலர் வந்து ஓரளவு பிடிக்கிற தகுந்த மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. நான் இப்போ 200 கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த கட்டி உடச்சி விட்டுட்டு பார்ப்போம். மேற்கொண்டு நெய் நமக்கு தேவைப்பட்டால் கூட ஒரு 100 நெய் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் உதுத்து விட்டு பார்த்தோம்னாலே நமக்கு தெரிஞ்சிடும் அது கட்டியாக இருக்கா, நமக்கு பிடிக்கிறதுக்கு பக்குவம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து நெய் பத்தலை. மேற்கொண்டு ஒரு 100 நெய் நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் உதுத்து விட்டு பார்த்துட்டேன். நல்லா வந்து எனக்கு உதிரியாக தான் இருக்குது, பிடிக்கிற அளவுக்கு எனக்கு பக்குவம் பத்தலை. அதனால் மேற்கொண்டு ஒரு 100 நெய் சூடு பண்ணிவிட்டு நான் அதில் அப்படியே சேர்த்துட்டு கிளறி விட்டுருவோம். உங்களுக்கு எவ்வளோ நெய் தேவையோ அது கணக்கு கிடையாது, கணக்கு சொல்லலை அப்படின்னு நினைக்க வேண்டாம். பருப்பு நம்ம 1/2 கிலோ எடுத்துக்கிட்டோன்னா மேக்ஸிமமாக எனக்கு 300 நெய் தேவைப்பட்டுச்சு. நீங்கள் அதான் 1/2 கிலோ நெய் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் ரொம்பவே வந்து நெய்யில் அது நம்ம பிடிக்கிற மாதிரி இருக்கும், நெய் உருண்டை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம இதை கரண்டியில் பிரட்டி விட்டுட்டு லேசாக பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உருண்டை உருட்டுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம பிளேட்டில் அப்படியே உருண்டை பிடிச்சி மாற்றிக்கலாம். நல்லா பக்குவம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நான் இப்போ வந்து பிடிச்சி பார்க்குறேன். நல்லா வந்து உருட்டை உருட்டுறதுக்கு நமக்கு சரியாக இருக்குது மெத்தடு. இப்போ நம்ம அப்படியே பிளேட்டில் எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். நல்லா ஒரு ஓரளவு சேஃப் நமக்கு கிடச்சிருச்சு. 300 கிராம் அளவு நெய்க்கு சேஃப் நல்லா கிடச்சிருச்சு. அப்படியே பிளேட்டில் பாருங்கள், நான் எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சுட்டேன். நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டு. அந்த ஏலக்காயோட வாசம், அந்த நெய்யோட வாசம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது ரொம்ப சூப்பரான மெத்தடுங்க. இது வந்து நம்ம செட்டிநாட்டுக்கே உரித்தான மாவு உருண்டை. ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு நீங்களும் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.